தமிழாளி நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கேமரா DSLR அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் எப்படி வந்து உருவாக்கப்பட்டது, யார் மூலமா வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இந்த DSLR வந்து எதுக்கு பசங்க ரொம்பவே விரும்புறாங்க, இந்த மாதிரியான DSLR வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இதுல என்ன மாதிரியான டாப் பிராண்ட்ஸ் வந்து என்ன மாதிரியான ப்ராடக்ட்டை கரண்ட் ஸ்டேஜ்ல வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த DSLRல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா இன்னைக்கு இருக்கிற இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1975 கோடாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்துடைய இன்ஜினியரா இருக்கக்கூடிய ஸ்டீஃபன் சாசூன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டில் கேமரா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இந்த ஸ்டில் கேமராக்கு அப்புறம் தான் வந்து பல பரிமாற்றங்கள் வந்தது. இந்த ஸ்டில் கேமரா வந்து 100x100 பிக்சல் ரேஷியோல ஃபர்ஸ்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. 1981 பாத்தீங்க அப்படின்னா சோனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி என்ன பண்ணினா, கன்வென்ஷனல் டைப் புரோட்டோடைப் மாடலா ஒரு கேமரா உருவாக்குனாங்க, அதுவும் டிஜிட்டல் எலக்ட்ரானிக் கேமரா, ஃபர்ஸ்ட் கேமரா அப்படின்னே சொல்லலாம். சோனி மேவியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரத்யேகமான கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டபுளான லென்சஸ் வந்து நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். அதே போல் வந்து வியூ ஃபைண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்டை வந்து நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணப்பட்ட இந்த DSLRல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமான ஃபீச்சர்ஸ் வந்தது. அந்நிய காலங்கள்லேருந்து இன்னைக்கு 2019 வரைக்கும் அதிக அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா DSLR கேமராவுடைய தாக்கம் வந்து அதிக அளவில் பசங்களை வந்து கவர்ந்திருக்கு, ப்ரொஃபஷனல்ஸை வந்து கவர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த பீரியட் ஆஃப் டைமுக்குள்ள 2000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ப்ரொஃபஷனல்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் DSLR அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேமரா பயன்படுத்தி இருந்தாங்க. உங்களுக்குமே நிறைய பேருக்கு தெரியும், கோடாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் நிறைய ஸ்டூடியோ செட்டப்ஸ் வந்து வச்சிருந்தாங்க, நிறைய ஸ்மால் ஸ்கேல் ஏரியாக்களில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து இருந்துகிட்டு இருந்தது. அந்த மாதிரியான டைம்களில் தான் வந்து சோனி மாதிரியான பெரிய பெரிய பிராண்டும் உள்ள நுழைஞ்சாங்க. ஸோ இன்னி வரைக்கும் வந்து கோடாக் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராண்ட் இருக்குது, பட் ஆனால் வந்து அந்த அளவுக்கான ஒரு சேல் பாயிண்ட் கிடையாது. பட் சோனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராண்ட், கேனோன், நிக்கோன் அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பட்ட கேமரா நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி இன்னைக்கு அவங்களுடைய ப்ராடக்டை வந்து தரமான முறையில் சேல் பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த கேமரா DSLR அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஜிட்டல் சிங்கிள் லென்ஸ் ரெஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஜிட்டல் அப்படின்ன பொழுது உங்களுக்கு என்ன கான்செப்ட் ஞாபகத்துக்கு வரும், இதில் மெமரி கார்டு நம்மளால் போட்டுக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் பேட்டரியை வந்து கழட்டி சார்ஜ் போட்டுக்க முடியும், டைரெக்டாகவும் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான போர்ட்டபிள்னஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் இதை எலக்ட்ரானிக் அப்படின்னு சொல்கிறோம். சிங்கிள் லென்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா போர்ட்டபிளாக வந்து மல்டிபிள் ஆஃப் வெரைட்டிஸ் லென்ஸை வந்து நம்மளால் இதில் போட்டுக்க முடியும், பல விதமான பிக்சர் குவாலிட்டியை நம்மளால் வந்து எடுக்க முடியும். ஸோ இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இதை சிங்கிள் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிஃப்ளெக்ஸில் தான் மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்குது. ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னும் பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேமரா வந்து நார்மலாக இப்படி தான் இருக்குது ஒரு கேமரா, இந்த கேமராவுக்கு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஃபைண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை நம்மளால் டாப்பில் இருக்கக்கூடிய வியூ ஃபைண்டரில் பார்க்க முடியுது. அதுக்கு தான் வந்து பேண்டா பிரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் வந்து இந்த பிரத்யேகமான டிஜிட்டல் கேமராவில் வச்சுருக்காங்க. இந்த பென்டா பிரிசம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சைஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸகன் அந்த மாதிரியான ஒரு டைப்பில் தான் இந்த பென்டா பிரிசம் அப்படின்றது இருக்கும். இந்த பென்டா பிரிசம் வழியாக வந்து சென்டர் ஆப்ஜெக்ட் வந்து நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணி லென்ஸ் மூலமாக பார்க்க முடியும். அந்த லென்ஸை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பென்டா பிரிசம் வந்து டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வியூ ஃபைண்டருக்கு டேரெக்டாகவே ஷோ பண்ணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆப்ஜெக்டை எக்ஸாக்டாக பார்க்குறோமோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் டிஜிட்டல் சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த DSLR அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரத்யேகமான கேமரா ஃபங்க்ஷன் ஆகுது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த DSLRல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க, டெப்த் ஆஃப் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோக்கல் லென்த் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேமராக்கும் இப்போ நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, நான் தான் இந்த ஆப்ஜெக்ட். ஸோ எனக்கும் இந்த கேமராக்கும் இருக்கக்கூடியது தான் வந்து ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்டன் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னா இதை வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரொஃபஷனலாக இதை நம்ம வியூ பண்ணி பார்க்கும்பொழுது எக்ஸாக்டான ஒரு பிக்சர், எக்ஸாக்டான ஒரு டெப்த் ஆஃப் ஃபீல்டு, எக்ஸாக்டான ஒரு ஃபோக்கல் லென்த் மூலமாக நம்ம வியூ ஃபைண்டர் வழியாக பார்த்து ஒரு சூப்பரான ஒரு பிக்சர்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிஜிட்டல் சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய DSLR கேமரா வந்து கடந்து வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த DSLR எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பிரத்யேகமான விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான DSLR உடைய அட்வான்டேஜ் என்ன,
ஸோ இதோட டைப்ஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம். ஸோ இப்போ இதோட டைப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிகினர் லெவல் டிஎஸ்எல்ஆர் இருக்குது, அதுக்கடுத்தபடியாக பார்க்கும்பொழுது மிட்ரேஞ்ச் டிஎஸ்எல்ஆர், ப்ரொஃபஷனல் டிஎஸ்எல்ஆர் அப்படின்னு மூணு வகையாக பிரிக்கலாம். பிகினர் அப்படின்னும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள சின்ன சின்ன விஷயங்களை நம்மளே நம்மளுடைய ஓன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது, நம்ம புதுசாக ஒரு டிஎஸ்எல்ஆர் புதுசாக ஒரு ஃபோட்டோகிராஃபியில் நுழையும் போது, ஸோ நம்மள மாதிரி ஆட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ரொம்பவே பயன்படும். ஸோ இந்த மாதிரியான பிகினர் சைஸ் ஆஃப் கேமராஸ் வந்து நம்ம அதிக அளவில் வந்து சூஸ் பண்ணலாம் டிஎஸ்எல்ஆர் பொறுத்த வரைக்கும். மிட்ரேஞ்ச் அப்படின்ற பொழுது ரொம்பவே கம்மி அப்படின்னே சொல்லலாம். இந்த பிகினருக்கும் மிட்ரேஞ்சுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹை கான்ஃபிகரேஷனில் ஒய்ஃபை கனெக்டிவிட்டி இருக்கணும், பிரிண்டர் கனெக்டிவிட்டி இருக்கணும், அதுக்கப்புறம் டேரக்ட் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கணும், ஃபேஸ்புக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்ற காரணத்தால் மிட்ரேஞ்ச் லெவலுக்கு போகிறாங்க. பட் மிட்ரேஞ்ச் பிகினர் லெவல் ரெண்டுமே ஒன்று அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்ததான் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி. ஸோ இந்த ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு பண்ணும்போது பார்க்கும்பொழுது, ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய சேனல் அப்படின்னு பார்க்கும்போது சௌரப் சின்னா இந்த சேனலை சொல்லலாம், அதுக்கப்புறம் சுதீர் சிவம் அவரை பற்றி சொல்லலாம். ஸோ வீடியோ கே ஃபோட்டோகிராஃபி, அதை தாண்டி ஆர் பிரசன்னா வெங்கடேஷன் அவரும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய கேமராக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரொஃபஷனலாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அவங்க எல்லாமே வந்து பயன்படுத்தக்கூடிய கேமராக்கள் எல்லாமே வந்து ரொம்பவே ஹை அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு கேமராவாக இருக்கும். பட் பிகினர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் கேமராக்கு போகும்போது அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் கவர் பண்ணவும் முடியாது, நமக்கு எடுக்கவும் தெரியாது. ஸோ இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இப்போ டிஎஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் எப்படி வாங்கலாம், ஸோ இந்த டிஎஸ்எல்ஆரில் என்ன மாதிரியான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் அப்படிங்கிற விஷயம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா டிஎஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல இருக்கக்கூடிய ப்ரோஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ப்ரோஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம மொபைலோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல இன்டர்சேஞ்சபிள் லென்சஸ் எல்லாமே கொடுத்துருக்கிறதுனால நம்மளால வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் போட்டோகிராஃபிஸ் மோட்ஸ் வந்து நம்மளால கன்வென்ஷன் பண்ணி எடுக்க முடியும். ரொம்பவே தரமான பிக்சர்களை எடுக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லென்சஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இதுதான் மேஜர் கண்டிஷன் அப்படின்னே சொல்லலாம். இதுல மேனுவல் போக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த பிரத்யேகமான மேனுவல் போக்கஸ் மூலமா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போட்டோகிராஃபிஸ் வந்து கண்டிப்பா எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து நம்ம கலர் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும், டெம்பரேச்சருடைய கண்ட்ரோல் இருக்கு, ஆட்டோ போக்கஸ் மோட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னுமே வந்து பல ஃபீச்சர்கள் வைஃபை மூலம் போன் டு டிஎஸ்எல்ஆர்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணி சூப்பரான பிக்சர் குவாலிட்டிஸ் வந்து நம்மளால எடுக்க முடியும். லைவ் ரிமோட் கண்ட்ரோலும் இதுல கொடுத்துருக்காங்க. பர்ஃபெக்டான ஒரு ஷார்ப்பான பிக்சர்ஸ் எடுக்கணும், ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு போட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க டிஎஸ்எல்ஆர் அப்படிங்கறத தான் சூஸ் பண்றது போலவே இருக்கும். லோ லைட் போட்டோகிராஃபி, நைட் போட்டோகிராஃபிக்கு டிஎஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு வந்து ஐஎஸ்ஓ ஸ்பீட் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா 400-800 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரேஞ்சில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோகிராஃபியை நைட் டைம்லேயும் நம்மளால எடுக்க முடியும். கண்டினியூஸான ஒரு ஷூட்டிங் எடுக்கிறதுக்கும் லைவ் வயர் டிராக்கிங் இதில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டுவல் ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான சிஸ்டங்களும் இதில் அவைலபிளாக இருக்கு. மேஜராக நம்ம பேசக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா டிஃப்ரெண்டான பிக்சர் வந்து டிஃப்ரெண்டான ஸ்டைல் ரேஞ்சில் எடுக்க முடியும், டிஃப்ரெண்டான ஒரு லென்சஸ் நம்ம பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் டெலஃபோட்டோ லென்ஸு லாங் ஷாட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் பண்ணிக்கலாம். 50mm ப்ரைம் லென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் டைரக்ஷனில் ரொம்ப சூப்பராகவே எடுக்க முடியும் பிக்சர் குவாலிட்டியை வித் பிளர் எஃபெக்டோட. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதிரியான ஒரு டிஎஸ்எல்ஆர் ரேஞ்சில் கிடைக்குது. காஸ்ட் வைஸ்லையும் வந்து மற்ற கேமராக்கள் மிரர்லெஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது டிஎஸ்எல்ஆரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே காஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். லென்ஸ் டைப்பில் டிஎஸ்எல்ஆர் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஃப்ளாஷஸ் ஆட் பண்ணிக்க முடியும் எக்ஸ்டர்னலாக. அது மட்டும் இல்லாமல் ஃபில்டர்ஸ் நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும், லென்சஸ் எல்லாமே கூடுதலாகவே ஆட் பண்ணிக்க முடியும். நிறைய விதமான அசசரிஸ் அவைலபிளாக இருக்குது டிஎஸ்எல்ஆரில். இந்த மாதிரியான மெயினான விஷயங்களை மட்டுமே வந்து நம்ம ப்ரோஸாக எடுத்திருக்கோம். ரொம்பவே இதில் இன்னும் நிறைய விதமான அட்வான்டேஜஸ்கள்லாம் இருக்குது, பட் அதெல்லாம் வந்து நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் ரொம்பவே பர்ஃபெக்டான விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு ஃபேக்ட் உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். நிக்கோனில் வந்து பாத்தீங்க அப்படின்னா D1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த DSLR ஃபர்ஸ்ட் அவங்க உருவாக்கப்பட்ட ஒரு DSLR அப்படின்னே சொல்லலாம். 1999 இந்த DSLR வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. வெறும் 2.74 பிக்சல் மெகா பிக்சல்ஸ் மட்டுமே இருந்த இந்த டிஎஸ்எல்ஆர் அன்னைய ரேஞ்சு $6,000 வந்து விற்பனை செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎஸ்எல்ஆர் வந்து ப்ரொஃபஷனல்ஸ் மட்டுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய வகையிலும் அதிகமான ஒரு அமௌண்ட் ரேஞ்சஸ் இருக்கக்கூடிய நபர்களும் வாங்கக்கூடிய ஒரு கேமராவா மாறிச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 20 வருடங்கள் இந்த பரிமாற்ற டிராவல்களில் தான் வந்து நம்ம இன்னைக்கு நம்ம பல விதமான டிஎஸ்எல்ஆர் பல விதமான ஆப்ஷன்களில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
எவ்வளோ ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து கடந்து வந்திருக்கும் அப்படின்னு பாருங்க. ஸோ அதனால தான் பசங்க லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பைக்குக்கு மேலே கிரேஸ் இருக்கோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டிஎஸ்ஆர்லேயே ஒரு கிரேஸ் இருக்கு. டிஎஸ்ஆருடைய அட்வான்டேஜ் என்ன இவ்வளோ விஷயம் சொன்னீங்க, டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கண்டிப்பாக அதோடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கும், இதுலேயும் இருக்கு. மைனஸ் அப்படின்னு சொல்லும்போது டிஎஸ்எல்ஆரை பொறுத்த வரைக்கும் லிட்டில் பிட் ஹெவியான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்படி கையில் வச்சுக்கிட்டு தான் ஷூட் பண்ணுறது போலவே இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் நம்மளால் கையில் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ வெயிட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லென்ஸும் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். டெலஃபோட்டோ லென்ஸ்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதுவே வந்து உங்களுக்கு ஆஃப் கேஜ் அந்த மாதிரியான ஒரு வெயிட் ரேஞ்சே கூடும். ஸோ அதனால மசில்ஸ் அண்ட் ஷோல்டர் பெயின்ஸ் எல்லாம் வரும். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான டிஎஸ்எல்ஆர் இருக்கும்போது பெரும் தொல்லைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே மச்சா என்ன ஒரு ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பானுங்க. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டிஎஸ்எல்ஆரை பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து மேனுவல் ஷூட்டிங் எடுக்கும்போது ரொம்பவே பிகினருக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜாக இது இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவல் ஃபோக்கஸில் எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்படணும். ஐஎஸ்ஓ கரெக்டாக செட் பண்ணணும், ஷட்டர் ஸ்பீடை செட் பண்ணணும், அப்பர்ச்சர் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எஃப் நம்பரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளால் பர்ஃபெக்ட் பிக்சர் எடுக்க முடியும். மேனுவல் மோடுக்கும் ஆட்டோ ஃபோக்கஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். டிஎஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹெவி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ ரொம்பவே சேஃப்டியாக எடுத்துகிட்டு போகணும். மொபைல் மாதிரி பாக்கெட்டில் போட்டு போகலாம் முடியாது. ஸோ அதனால் எந்த அளவுக்கு நம்ம சேஃப்டியாக இதை கேரி ஓவர் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து சேர்க்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். போர்ட்டபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது கேனன் 200D இந்த மாதிரியான கேமராக்கள்லாம் வந்து லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஎஸ்எல்ஆராகவும் இது பார்க்க முடியுது நம்மளால. இப்போ ஒரு டிஎஸ்எல்ஆர் எப்படி ஒர்க் ஆச்சு, அதோடைய ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம். அடுத்தபடியாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டிஎஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்ன கம்பெனிகள்லாம் ப்ரொவைட் பண்றாங்க, என்ன மாதிரியான மாடல்கள் கிடைக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேனன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 200D அது மட்டும் இல்லாம 80D ரொம்பவே ஃபேமஸான கேமரா, யூடியூபர் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கேமராவும் இது பார்க்க முடியுது. 7D Mark II, 6D Mark II, 5D Mark IV இந்த மாதிரியான டிஎஸ் எல்லாமே கேனன் ப்ரொவைட் பண்றாங்க. நிக்கோன் அப்படின்னு எடுக்கும்பொழுது 3400, D3400, D3500, D750, D7500, D850 இந்த மாதிரியான டிஎஸ் எல்ஆர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிக்கோன் பிராண்ட் ப்ரொவைட் பண்றாங்க. பேண்டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேமரா நிறுவனம் KP K70 அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎஸ் எல்ஆர் ப்ரொவைட் பண்றாங்க. பேனசானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனியும் இப்போ அதிக அளவில் டிஎஸ் எல்ஆர்ல வந்து இறங்கியிருக்காங்க. நிறைய விதமான டிஃப்ரெண்டான ஆப்ஷன்கள் டிஎஸ்எல்ஆர் கிடைக்குது. ஸோ இந்த டிஎஸ்எல்ஆர் டாபிக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான டிஎஸ்எல்ஆர் இப்போ நான் சொன்ன ரேஞ்சில் எது பெஸ்ட்டாக இருக்குது, என்ன மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்கினா நல்லா இருக்கும், பட்ஜெட்டில் என்ன மாதிரியான வெரைட்டிஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற எல்லா ப்ராடக்டோடைய லிஸ்ட்டையும் தேடி பிடிச்சி அனலைஸ் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பயனுள்ள தான் மாற்றிக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச அந்த பர்ச்சேஸ் லிங்க் யூஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. டிஎஸ்எல்ஆர் டிஎஸ்எல்ஆர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கவர் பண்ண வேண்டியிருக்கு. டிஎஸ்எல்ஆர் எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம், டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணி என்ன விஷயங்களை பண்ண முடியும், எப்படி போட்டோகிராஃபி எடுக்கணும், மொபைலுக்கும் இதுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன மாதிரியான கம்பாரிசன்ஸ் இருக்கு, எல்லாத்தையுமே நம்மளுடைய சேனல்ல ஒவ்வொரு டிஎஸ்எல்ஆர் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். சோ அதனால மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எந்த ஒரு வீடியோஸா இருந்தாலும் நீங்க மிஸ் பண்ணாம பார்த்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. இது போல பல சுவாரஸ்யமான டெக் சார்ந்த விஷயங்கள் டெய்லியும் நம்மளோட சேனல்ல இருந்துகிட்டு இருக்கு. மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.